வந்திருக்க வித்வான்கள், விதூஷிகள், ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். தேங்க்ஸ் ஃபார் கமிங். இன்னைக்கு வந்து நிஜமாவே ஒரு சந்தோஷமான நாள். குருநாதரை பத்தி பேசுறதுக்கு என்ன ஆனந்தம் தானே, பரம ஆனந்தம். ரொம்ப நாளா அது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ இந்த வருஷம் அது பண்ணணும்னு தோணிட்டு எவ்ரி இயர் பர்த்டே செலிப்ரேஷன் போது ஒரு கச்சேரி வைக்கிற வழக்கம் உண்டு. இந்த வருஷம் இந்த தடவை அவரோட பாணியோட கிரேட்னஸை பத்தி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம்னு ஒரு ஆசையில இது பண்ண போனேன். அவரோட ஆசீர்வாதத்தோட நான் இதை ஆரம்பிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ரஃப்லி அரௌண்ட் 1.5 to 1.5 hours 45 minutes தான். 2 sections, தட் இஸ் அகாம்பிளிமெண்ட் செக்ஷன் அண்ட் தனியாவர்த்தனம் செக்ஷன். அண்ட் கடைசியில் லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி அண்ட் அதர் மிஸ்லீனியஸ் திங்ஸ் விச் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் 5 to 10 minutes. இந்த பாணி பற்றி பேசுகிறச்சு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஆரம்ப பாடங்கள்லாம் ஸ்ரீ திண்ணியம் வெங்கட்ராமையர் கிட்ட கத்துங்கள். இன் மை கான்வர்சேஷன் பை மிஸ்டேக் இஃப் ஐ ஒமிட் ஸ்ரீ ஆர் அவர்கள் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் நீ. என் மனசில் ஒரு மரியாதை இருக்குது. எல்லா பிரிவாளை பற்றி பேசுகிறச்சு சம்டைம்ஸ் ஒமிட் பண்ணிட்டேன்னா டோன்ட் மிஸ்டேக் நீ. சம்டைம்ஸ் ஃப்ளோரை வந்து மிஸ் பண்ணிடலாம். ஸோ திண்ணியம் வெங்கட்ராமையர் கிட்ட கத்துங்க. அப்புறம் ஸ்ரீ பாதுகாட் மணியர் கிட்ட வந்தால் அதெல்லாம் தெரியும். அந்த பாணியோட கிரேட்னஸ் என்னன்னா, பாலகாட் மணியர் பாணி அவருக்கு அதே மாதிரி பாலகாட் மணியர் கிட்ட எவ்வளவு பக்தி இருந்தோ அந்த அளவுக்கு பக்தி ஸ்ரீ பழனி சுப்பிரமணியம் பிள்ளை கிட்டையும் இருந்தது. ரெண்டு பேரையும் பத்தி அடிக்கடி சொல்லுவார். ஸோ இந்த ரெண்டு பாணியோட கிரேட் ஸ்டைல்ஸ் அதை எடுத்துட்டு அவரோட பிரில்லியன்ஸ், ஈஸ் அ பிரில்லியன்ட் பர்சன் அண்ட் ஆன் இஸ் ஓன் இஸ் என்ன சொல்றது, ஒரு நேச்சுரல் டேலண்ட் அவருக்கு. அவரோட அந்த பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு பாணி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாணியோட ஹைலைட்ஸ் என்னன்னா, ஸ்ட்ரக்சரிங், ஃபார்மேட், நீட்னஸ். அங்கங்கே வந்து அப்படி இப்படி இருக்க ஒரு நீட்னஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரிங் இருக்கும், ஒரு ஃபார்மேட் இருக்கும். தி வே இட் ப்ரோக்ரஸஸ் ஆரம்ப பாடங்கள்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப் பண்ணுற சொல்ல டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட், ரொம்ப பேர் கவனிக்கணும், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். அவரோட வாசிப்பு எது பண்ணாலும் மனசால செய்வார், பாவபூர்வகமாக இருக்கும். பாவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரே சொல்லுவார், பாட்டு கொண்டு தான் பாவம் வந்து மிருதங்கத்துக்கும் இருக்குது. பாவம்ன்றது எப்படி, தொப்பி எங்கே சேர்க்கறது, தொப்பி எங்கே சேர்க்கக்கூடாது, வல்லினம் மேலினம், டைனமிக்ஸ் ஆஃப் சவுண்ட், இதெல்லாம் இம்ப்ளாய் பண்ணிட்டு வருவார். அக்கம்பனிமெண்ட்டும் சரி, தனியாவதும் சரி, இதெல்லாம் தான் அவரோட பாணியோட ஹைலைட்ஸ். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ஆரம்ப பாடங்கள். அஃப்கோர்ஸ் பெரிவாக பண்ணது தான் அப்போ அவர் சிலருக்கு டெவலப் பண்ணார். அந்த ஆரம்ப பாடத்துலேருந்து எப்படி இந்த சொல்லை டெவலப் பண்ணுறது, இந்த நடையை டெவலப் பண்ணுறது எப்படி கற்றுக் கொடுக்குறாரோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு ஃபரன் எடுத்துட்டோம்னா அந்த ஃபரனை எப்படி டெவலப் பண்ணலாம், திக்கினா கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க. இது வந்து லேமன் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து அவர் வெரி இன்டலெக்சுவல், ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் திங்ஸ்லாம் இருக்கும் அவரோட ஸ்டைலில். சௌக்கியமும் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். சில இன்டலெக்சுவல் திங்ஸ், காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் வந்து நீங்கள் பயப்பட வேணாம், ட்ரை டு எக்ஸ்பிளைன். அஃப்கோர்ஸ் வித்வான்கள் அதெல்லாம் புரியும். இப்போ எப்போதும் மிருகத்தை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படிலாம் நினச்சி பண்ணப்போம், ஈஸியாக கேட்கலாம். இப்போ ஒரு ஃபரன் எடுத்துக்கலாம், திக் என கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க அப்படின்னு எடுத்துனா அதை எப்படி நான் டெவலப் பண்ணலாம் முதலே சொல்லி கொடுக்கும். Thank you.
இந்த மாதிரி ஃபாரின் டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் உண்டான சொல்கள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டே வந்தாருன்னா அதில் எப்படி சொல்லலாம் மாத்திரம் பார்க்கலாம். ரெண்டு லைன் டிமிக்கிட்ட டும் தாம் கிட்ட தக்க தத் தத் டிமிக்கிட்ட தும் தாம் கிட்ட தக்க நெக்ஸ்ட் டெவலப் பண்ணு டிமிக்கிட்ட டும் தாம் கிட்ட தக்க தத் தத் டிமிக்கிட்ட 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 சோ தி டிமிக்கிட்ட அண்ட் ப்ரோபோஷன் வரச்சே டிஃப்ரெண்ட் சொல்லு அந்த பையனுக்கு வந்து அங்கேயே மாத்திலேயே வருவார் இங்க சொல்லுவாசி அந்த சொல்லுவாசி இப்படி மாத்தி வாசி டிஃப்ரெண்ட் பர்முலேஷன் காம்பினேஷன்ஸ். சில ஸ்கூல்ஸ்ல வந்து ரெண்டுமே வசதி தான், எதுவுமே ஐம் நாட் ஹியர் டு கம்பேர் எனிதி. சில பாடங்கள்ல வந்து அந்த ஒரு ஒரு லைனுக்கு அந்த எட்டு மாத்தின்றே வருவா சில ஸ்கூல்ல. ஆனா இவரோட வழி எப்படின்னா, இவரோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, அந்த ஒரு சொல்லு எடுத்தோம்னா அதை முழு ஆவர்த்தனத்துல ரெண்டு தடவை வாசிட்டு, அரை ஆவர்த்தத்தை ரெண்டு தடவை வாசிட்டு, கால ஆவர்த்தத்தை ரெண்டு தடவை வாசிட்டு அப்புறம் அறுதி வைப்பார். இப்போ ரூப கால பாடம் வாசி காட்டணும். அதே மாதிரி அவர் ஸ்ட்ரெஸ் பண்றதுதான், ரெண்டு ஆவர்த்தம் நீ தொப்பி வாசிச்சு வாசிச்சா ரெண்டாவது தொப்பி எடுத்தணும். இப்போ பாத்தீங்கன்னா Thank you.
அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரிங். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பாட்டுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அது நான் ரெண்டு பேரும் பாட சொல்லி பையனோட வந்திருக்காவா கைதா வாழ்க்கை வந்து கடைசி நிமிஷத்துல சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் குருவார் நாராயணன் சந்தீப் சந்தீப் ராமசந்திரன். இப்போ பாட்டுக்கு சொல்லி கொடுக்கறதுன்றது வந்து சொல்லி கொடுத்து வரது இல்லை, அது அவளா இயற்கையா தெரிஞ்சுக்கணும். பட் சில பேருக்கு அது வராது அப்படின்றச்சு இந்த பாடத்தை எப்படி அதை யூஸ் பண்ணலான்றதுக்கு காமிக்கிறேன். அவளை இன்வைட் பண்றேன். குருவார் நாராயணன் சந்தீப் ராமச்சந்திரன். குருவார் நாராயண் டிசைபிள் ஆஃப் இன் விஜய் சிவா சந்தீப் ராமன் சந்தீப் ராமச்சந்திரன் ஸ்ரீராம் குமார். அது காமிச்சுட்டு ஒரு ரெண்டு கீர்த்தனை அக்காம்பிளிமெண்ட் செக்ஷன் அவளை வச்சு நான் முடிச்சுடுறேன். அதுக்கப்புறம் ஆடியோ கிரிட்டிக்ஸ் வில் ஸ்டார்ட். எனக்கு அவளை மேடையில் உட்காந்து வச்சு நான் பாட்டு ரொம்ப நேரம் பேசினா அவள் சும்மா இருக்கும், சும்மா இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவளோட செக்ஷன் நான் முதல்ல முடிச்சுடுறேன். ஸோ அந்த தக்கிட்ட தக்கு அப்படின்னு சொன்ன அந்த பாடத்தை பற்றி இப்போ துளசி தாளமுள்ள பாட சொல்கிறான். இப்போ ஒரு பையன் வந்து இந்த பாடத்தை கற்றுன்ற அப்புறம் அவனுக்கு பாட்டு வாசிக்கிறது டிப்ஸ் கொடுக்கறச்சு இதை வாசின்னு சொன்னால் அதுக்கு ஒட்டி முன்னாள் துளசி தாளம் துளசி தளமுல சே சந்தோஷமுகா துளசி தளமுல சே எப்படி வாசிப்பார் எனக்கு சில வந்து ரக்ஷப்பெற்ற நான் தேடி பார்த்தேன்.
பெட்டர் பெட்டர் அண்ட் மன தெளிவாக ரெக்கார்டிங் சம்டைம்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லை ஆர் சம்டைம்ஸ் நான் என்ன அவர் சம்டைம்ஸ் அந்த இடத்துல வாசிக்காமல் வச்சிருக்கலாம் அந்த கட்சி இல்லை ஆனால் என்னெல்லாம் வாசிச்சிருக்கேன் அந்த நிறைய கேட்டிருக்கோம் ஸோ அவர் வாசித்தபடி மூணு மட்டும் நான் வாசிச்சிருக்கேன் ரக்ஷ பெட்டர் பாடுவோம்
சங்கீத பிரிய தியாகராஜ சில பேர் ரெண்டு கலையில பாடுவா, நான் நாலு கலையில பாடுவார், ஐந்தாறு பாடு நாலு கலையில பாடுவார். பட் வாட் எவர் இட் இஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் தி சேம். ரெண்டு கலையா இருந்தா நாலு கலையா இருந்தா எந்த எடுப்பு எங்க இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் இஸ் தி சேம். அவர் பாடுறது வந்து 2 3 4 தட் கி த அம்பனோ அங்க வரும் த கி த அம்ப Thank you.
இப்போ இதே வந்து ஒரு சர்வலகு டேக்கா வாசி தருள வாசிக்கு ரொம்ப உச்சிதான், ரொம்ப தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். பட் இட் பி மோர் அழகு பற்றி வாசிக்கலாம். சர்வலக வாசி அது அவ்வளோ ஏற்படுறாங்க. பாடி மாமா மீனாட்சி பதாடியில வந்து சவுக்கமா பாடியிருப்பார். இந்த சவுக்கமா பாடுறதுல எவ்வளோ ஒரு நடையும் கொடுத்துட்டு அப்ராப்ரேட்டிவ்ஸ்ல எப்படி ஆட் பண்ணிட்டே வர்றார். சில இடங்கள் அது ரொம்ப அழகா பண்ணலாம். அது நம்ம போட்டு கேட்கலாம். அந்த ஆனந்தத்தை போட்டு வாத்தியார் பத்தி பேசுறது மிஸ்ரச்சா பத்தி பேசாம இருக்க முடியாது. மிஸ்ரா சாப் வாஸ் சம்திங், மிஸ்ரம் வாஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு ஹிஸ் ஹார்ட். மிஸ்ரா சாப்பில் குறுகாலமாக வாசிக்கிறது, ரெண்டு கட்டா கால பிரமாணத்தில் வாசிக்கிறது, அதேமாதிரி மிஸ்ரோட வாசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவருக்கு வெரி ஸ்பெஷல் டு சார். அவர் மிஸ்டர் ஸ்பெண்டர் ஆஃப் மிஸ்ரம் லெக்கனே பண்ணியிருக்காரு. மியூசிக் அகாடமி அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கிடைக்கும். பட் இனிமேல் நான் லெக்கம் அவரை பற்றி பண்ணுறது மிஸ்ரா சாப் சொல்லாமல் இருக்க முடியாது. Thank you.
song of Thank you.
கம்பெனிக்கு வர்றார். ஸோ இட் இஸ் நாட் டு தி டைம், டைம் கூட இருக்கு, பட் லிட்டில் பிட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி அதை வாட்ச் பண்ணிட்டே அதை அந்த பேட்டர்ன் கொடுப்பாங்க. அதே மாதிரி லெவல் பார்த்தோம், இன் ஜென்ரல் அவரோட ஆன்டிசிபேஷன் இஸ் சம்திங் ரிமார்க்கபிள். அந்த மாதிரி ஒரு கற்பூர புத்தி அவருக்கு, எழுதினா என்னையா இருப்பார், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னோ ஒரு கணக்கோ பாடினா சட்டுன்னு அடுத்த கஷணம் ரீப்ரொடியூஸ் பண்ணுவார். இஸ் தி அவ்வளோ குவிக்காக இருக்கும். ஸ்ரீ லாலுமணி ஜெயராமன் மயிலும் சரி, ஸ்ரீ ரகுவும் சரி, அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆன்டிசிபேஷன் அவருக்கு. வீட்டை பேட்டர்ன், ஸ்வரத்தில் பாடுற பேட்டர்னாக இருக்கும், கணக்காக இருக்கும், சட்டுன்னு வாங்கி வாசிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அது ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். அவர் ஸ்ரீ கேவியன் ஸ்வரம் பாடிட்டே வருவார், அதை எப்படி அழகாக ஆன்ஸ்பெக்ட் பண்ணிடுவார். ஸ்வரத்துக்கும் ஆசை, இந்த ஆன்டிசிபேஷன் ஆஸ்பெக்டும் ஆச்சு. சிலதெல்லாம் வந்து இவளுக்கெல்லாம் தெரியும், இவெல்லாம் எல்லாரும் எங்கள் வாத்தியார் கேட்டிருக்கா, நேரில் கேட்கும்போது இவ்வளோ கேட்டிருக்கோம், அது எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இஸ் நாட் அவைலபிள். என்ன முடிஞ்சதோ நான் எடுத்துகிட்டு கச்சேரியில் வாசிக்கிற விதமாக இருக்கட்டும், அவரை கண்டக்ட் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், அவரை ட்ரெஸ் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் அந்த தரம்ன்றது குறைச்சிக்கவே மாட்டார். அந்த டிக்னிட்டி லெவல் அப்படி இருக்கும், அந்த எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கும், டிக்னிட்டியோடு இருக்கும். ஒரு துப்படாதானு அதுக்காக வாசி அதுக்காக சொல்லலாம் போட மாட்டேன், பொருத்தமாக இருக்கும். அந்த டபலா டேக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு சீப்பாகவே வராது. அது ரொம்ப ஒரு விசேஷம் அவர்கிட்ட, அட்டையும் சரி வாசிப்பில் கண்டக்ட் பண்ணிக்கல, பேசுறதில்ல. ஒரு தடவை செம்மகுடி சீனிவாச வந்து அவரை பற்றி ஃபெலிசேட் பண்ணிச்சு, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஒரு கஷ்டப்படுவேன், எல்லா விதத்தையும் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அந்த மாதிரி ஒரு இந்த துப்படாக்களுக்கு கூட அந்த அக்கம்பனிமெண்ட் செக்ஷன் முடிச்சுப்போம். ஐ எம் வெரி சாரி, இந்த எனக்கு போட்டபோது கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பட் ட்ரை டு கெட் தி மெட்டீரியல். நேதுமதி கிருஷ்ணமூர்த்தி பாடியிருக்க துங்காதீர விராஜன் அது பாடிச்சிருக்காங்க. Thank you.
influences of his accompaniments, greatest in the accompaniment area. ஒரு மிருதங்கத்துலாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக செப்பாக கிடைக்கிறதுனா அஃப்கோர்ஸ் அக்கம்பனிமெண்ட் இஸ் தி ஃபோர் மோஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் எசென்ஷியல் திங் நோ டவுட் அபவுட் இட் அக்கம்பனி பண்ணுறது தெரியும் தெரியும் அதுதான் முக்கியம் இந்த தனியாவதன் செக்ஷன் ஒரு 10-15 நிமிஷம் வாசிக்கிற இடத்துல அதனையும் எக்ஸல் பண்ணி நம்ம ஒத்திரை படித்தோம்னா ஸ்டாம்ப் கிரியேட் பண்ணோம்னா கமாண்ட் அ கிரேட்டர் ரெஸ்பெக்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் யூ பிகம் அ கம்ப்ளீட் இஸ் கம்ப்ளீட் மியூசிஷியன் பாட்டுக்கு வாசிக்க தெரிஞ்சு தனியாவதனை எக்ஸல் பண்ணி அந்த ஆர்ட்டை 4 பேர் சொல்லி கொடுத்து அந்த சிஷியனும் வாசிச்சானா யுவர் ஜேர்னி ஆஃப் மியூசிக் லைஃப் இஸ் கம்ப்ளீட் அந்த கம்ப்ளீட்னஸ் எங்கள் வாத்தியாக இருக்கிறது இப்போ தனியாவதன் செக்ஷனில் அவர் பண்ணாத 1 டேஸே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ லைவ்ல இன்னியாசங்கள் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அது வந்து போயிட்டே இருக்கலாம் இப்போது இந்த ட்ரிப் இந்த கோர்வை எடுத்தால் அந்த கோர்வை விட்டுட்டேன்னு இருக்கு அந்த கோர்வை எடுத்தால் இது விட்டுட்டேன் இருக்கு மைண்டில் போயிட்டே இருக்கா அவ்வளோ பண்ணியிருக்காரு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு சிவகுமாரோட பேசுங்க நரேந்திர சாரோட பேசுங்க கூட அவள் இவனு சொல்கிறா அவனு சொல்கிறா இது போடலாமே இது போடலாமே அவள் கல்பனை வந்துருக்கு நான் சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி அவ்வளோ க்ரியேஷன்ஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ பேட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு தனியாக எப்போதுமே வந்து தனியாவர்த்தனம் வாசிக்கிறச்சு அவரோட ஸ்டைல் எப்படின்னா ஒரு கதையை சொல்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லணும் ஸ்டோரி பில்டிங் ஒரு சின்ன விஷயத்தை எப்படி டெவலப் பண்ணி எப்படி சொல்ல டெவலப் பண்ணி அதை பேட்டர்ன்ஸ் வாசித்து அதை வந்து ஒரு கோபுரம் கட்டி ஒரு கலசம் வச்சு முடிச்சிருவாரு அந்த அந்த பேட்டர்ன்ஸ் அந்த கோர்வையெல்லாம் அவரோட வழி அது தனியாக எடுத்தவொடனே கூட ஒரு ஃபார்ம் அடிக்கிறது ஒரு சொல் அடிக்கிறது அது கோர்வா எடுத்தவொடனே கோர்வாசி அப்படி பண்ண மாட்டேன் ஸ்டேஜ் வச்சு படிப்படியாக போகும் தான் 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 இன்னும் நல்லா தின்னா தான் 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 இன்னும் நல்லா தின்னா தான் தான் இன்னும் தின்னா தான் தான் இன்னும் தின்னா தான் அப்படின்னு வாசிச்சு தான் தான் அந்த மாதிரி போடத்தேன் ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு பிற காலத்தில் ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் வாசிச்சுட்டு அதில் போகிற வாசிச்சுட்டு மதியமன்றான போய் அப்படி போவார் படிப்படியாக போவார் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ இங்கேயே 4 படி தாண்டினா நான் திருப்பி மூழ்ந்துடும் இங்கேயாது 4 படி தாண்டி போனால் இங்கே மூழ்ந்துடும் ஸோ படிப்படியாக தான் போகணும் அந்த ஒரு ப்ராசஸில் ஒரு ஆரம்ப பெட்டி எப்படி கொண்டு போகிறா ஒரு கீர்த்தனை முடிச்ச மாதிரி எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம் இது வந்து நான்செஸ் ரெக்கார்ட் அந்த காலத்தில் 60s யூஎஸில் பண்ண ரெக்கார்டிங் பயணியோட தாட் ப்ராசஸ் என்ன அந்த சொல்லு எப்படி டெவலப் பண்ணிட்டு வருது அந்த டெவலப்மெண்டே வருவார்
அந்த சொல்ல என்னெல்லாம் பண்ண இவர் அந்த சொல்ல வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணிட்டு அப்புறம் அந்த அதிவாசம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அபிப்பிராயம் எல்லாரும் கேட்டிருப்பது ஒரு சின்ன அபிப்பிராயம் அதை போட்டு காட்டு ஓலைடி வெங்கடேஷ் அவரே சொல்லியிருக்காரு டாக்குமெண்ட்ரியில் ஜிஎன்பி பற்றி என்ன சொல்கிறார் அதை கேட்டுவிட்டு
அவர் ஜீன் பிக்கர் சேர்ல ஒரு மும்கி கொடுத்து ஒரு நட வாசிங்கிற அந்த ஆனந்தம் நம்ம இப்போ கேட்கும். Pray for Ramanjinga, all the Buddhas, Buddha Vanyinga, Shamurji Vanyinga, all these concepts I personally quite frequently. But GMB, I didn't get an opportunity to pray till 1948. See, whenever he gave a telegram, I would have been away from home. By the time I gave a prayer, someone else would have been fixed. I didn't get an opportunity to pray for him for 2 years. I told my teacher also, I have not prayed for GMB and nothing. Everything we come at the appropriate time, won't be nothing. That's what he said. And the first concert in GMB, I found him very tense. But by the time the first song was over, he was a completely converted man. He was so happy. And after the concert, he told me, I had just returned from the north. My voice was very bad. I was a little tense, so don't mistake me. I'm so sorry. You prayed so beautifully. I felt that your teacher is being the support I get from the teacher I got from you today. So I will frequently call you, must come and pray for me. From there started a relationship which I cannot, it's more than a relationship. So close. நடைகள் பார்க்கலாம், திசு நடை கண்டங்கள் அந்த சில நடை எல்லாம் பார்க்கலாம்.
இப்போ இந்த கோர்வை எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. இப்போ தத் தின் தின் தாம் ததாக்க தின் தின் தாம் ததின்னா தின் தின் தாம் ததின் தின் தாம் ததின் தின் தாம் திரக்கட தின் திரக்கட தின் தின் நாம் ததாக்க தின் ததின் தத்தின் ததின் 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 தத்தின் த இப்படி டெவலப் பண்ணிட்டு த தின் தின் த தி தரைக்கிறது த தின் தின் த தி தரைக்கிறது த தின் தின் த தி த தி கிட்ட தும் 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 அந்த கோர் வாசிக்கும் இந்த மாதிரி டெவலப் பண்ணுவார் நான் சொல்கிறேன். த தின் த தின் தின் தக தின் த தின் தின்னா த கிட்ட கிட்ட தின் த தின் தின்னா த தின் தின்னா த தும் கிட்ட தும் கிட்ட தும் த தின் த தின் தின்னா தக தக தின் த தின் தின்னா த கிட்ட கிட்ட தின் த தின் தின்னா த தின் தின்னா த தும் தும் த தரிக்கிட தும் த தின் த தின் தின்னா த தின் தின்னா த தும் கிட்ட தும் தரிக்கிட தும் த தின் த தின் தின்னா த தின் தின்னா த தும் கிட்ட தும் தரிக்கிட தும் த தின் த தின் தின்னா த தும் த தி கிட்ட தும் த கட தின் த தின் தின்னா தகத தும் ததி கிட்ட தகன கத தின் ததின் தின்னா தகன கத தும் ததி கிட்ட தகன கத தும் ததி கிட்ட தகன கத தும் ததி கிட்ட தாம் தகத தும் ததி கிட்ட தகத தும் ததி கிட்ட தகத தும் ததி கிட்ட தா த தும் ததி கிட்ட த தும் ததி கிட்ட தத து தும் த திரும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பழனி சுப்பிரமணிய பிள்ளைகள ரொம்ப மரியாதை சொன்னேன். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் அவர் சொன்னது சொல்கிறேன். அவர் வந்து கேவின் கச்சேரிக்கு போயிருக்கார் டெல்லிக்கு. முன்னாடி நாள் வந்து ஜிஎன்பியும் பழனி அவர் வாசிக்கிற கச்சேரி. ஸோ மிங்காலத்தில் அவர் சொல்லுவார் ரெண்டு நாள் முன்னாடி போயிடுவோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரும், ஒரு வாரம் ஆயிடும் டெல்லி ஒரு டெல்லி போயிட்டு வரத்துக்குள்ள. ஸோ கச்சேரி கேட்க போயிருக்கார் டெல்லியில் முன்னாடி நாள். ஜிஎன் சார் பாடி மிஸ்ரு சாப்பிட தண்ணி விட்டுருக்கார். இது அப்படியே அவருக்கு அது அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சது கழிச்சுட்டு இருக்காருங்க வாத்தியார். ஸோ வாத்தியார் சொன்ன கதை அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றி இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு சம்மேளன் ப்ரோக்ராம் வந்திருக்கு ஜிஎன் சாருக்கு. எங்கள் வாத்தியார் வாசிக்கிற மாதிரி சம்மேளன் ப்ரோக்ராம் வந்திருக்கு. எதையாச்சும் அன்றைக்கி வந்து ஜிஎன்பி வந்து மிஸ்டர் ஜாபர் தனி விட்டுருக்காரு. அவர் அன்றைக்கி என்னெல்லாம் கேட்டாரோ டெல்லியில் என்னெல்லாம் கேட்டாரோ அதை அப்படியே இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த சம்மேளனில். ஆனால் எதையாச்சும் பயணி சுப்பிரமணியம் பிள்ளைங்க இதை கேட்டிருக்கேன். இதை கேட்டுவிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டுருக்க தம்பி அவர் சொல்லுது. வந்தவுடனே அப்படியே கட்டி பிடிச்சிருந்தார். என்ன தம்பி என் சிஷ்ய பசங்க வாசிக்கணும்னு அப்படியே வாசிட்டீங்களே அப்படின்னு அவ்வளோ ஆனந்தப்பட்டார். அப்படி அன்னொரு ஸோ அப்போ சொல்லியிருந்தார் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை நிறைய இப்படி பேசுவார் பார்த்துக்கோ மனோஜ் அவர் சொல்கிறார். நம்ம எங்கே இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தம்பி அப்படின்னு அவர் சொல்கிறார் பெரியவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் சில விஷயங்கள் நிறைய இந்த மாதிரி இன்சிடன்ஸ் சொல்லுவார். ஸோ மிஸ்டர் சாப்பில் வச்சு அந்த பயணிக்கு பயணிக்கிட்டே நிறைய எடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் அந்த மணியர் போர்வையும் வரும். மணியர் பணியை பற்றி சொல்லாதனாலே கிடையாது. மணியர் எப்படி வச்சுட்டு இருந்தார் அப்படின்றதுக்கு நம்ம கடைசி கிளிப்பிங்க்கு பார்க்க போகிறோம். அவர் வாயிலே சொல்லக்கூடாது. ஊர்மையில் எவ்வளோ பக்தி இருந்துன்னு அவர் வாயிலே நம்ம கடைசியில் கேட்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்டர் சாப்பு திருசனடை கொஞ்சம் பார்த்துனாலும் கொஞ்சம் கொஞ்சம் மதிமலை வாசிச்சு திருசன் திருசனடை வாசிக்கலாம் பார்க்கலாம். சாரி இது வந்து ஜாம்ஷெட்பூர் கச்சேரி. ஹியர் அகெயின் இந்த ஜாம்ஷெட்பூர் கச்சேரி பற்றி அவர் சொல்கிறதே சொன்னார். ரெண்டு நாள் கச்சேரி, ஒரு நாளைக்கு ராம்நாத் கிருஷ்ணன், ஒரு நாளைக்கு எம் டி ராம்நாதன். ரெண்டுத்துக்கும் லால்குடிக்கு ஜெயராமன் எங்கள் வாத்தியார் எல்லாம் சேர்ந்து போயிருக்கார். ரெண்டு ஜம்ம நேரம் கிடச்சிட்டு அப்போ சொல்லுவார் ராம்நாத் கிருஷ்ணன் வந்து நல்லா ஜாதகம் பார்ப்பார் மனோஜ். எங்களோட ஜாதகம்லாம் நம்ம பார்த்தார்கள்லாம் அந்த கலை கலையெல்லாம் சொல்லிட்டு போவார். அது அந்த ஜாம்ஷெட்பூர் கச்சேரி தான் விசாரிச்சார். ராம்நாத் கிருஷ்ணன் லால்குடி ஜெயராமன் சொல்லி Thank you.
familiar pattern. Thank you.
மாதிரி பேட்டர்ன்ஸ். இன்னொன்று சொல்லுவார், நீ இந்த நடையில போறச்சே நீ அஞ்சா வாசிக்கிற ஏழா வாசிக்கிறன்ற ஃபீலிங் கூட வாசிக்க கூடாது. அந்த நடையில போயாச்சுன்னா எப்படி நீ ஒரு தத்தியமே தான் ஒரு சத்துச நடல் எப்படி ஒரு ஈஸியா ஒரு ஃபெலிசிட்டியோட வாசிப்பியோ அந்த நடல் ஊறி வாசிக்கணும். அந்த அளவுக்கு நீ சித்தி பண்ணணும், அந்த அளவுக்கு சாதனம் பண்ணணும். அஞ்சில் போகணுன்றதே இருக்கக்கூடாது. அதில் போயாச்சுன்னா அதில் சஞ்சாரம் பண்ணணும், அந்த அளவுக்கு ஒரு ஃபெலிசிட்டி வரும். இப்போ வந்து ஒரு சின்ன அபிப்பிராயம், சின்ன அபிப்பிராயத்தை பெருசாக பண்ணுவார், அதையும் பார்க்கலாம். ஒரு சின்ன அபிப்பிராயத்தை எப்படி பெருசுப்படுத்துறார், அதே மாதிரி ஃபெலிசிட்டி என்ன ஃபெலிசிட்டியோட வாசிக்கிறது என்னன்றது, அந்த கண்டனால் ஊறி வாசிக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவன் சொன்னது. அது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லுவார். அதை அதையும் முதலே அது கண்டத்தில் ஒரு பீடியை கொடுப்பார், திசிரத்தை கொடுப்பார். தக்கத்ததி கேட்டும் ததி கிட்டத்தும் தத்தின் கிட்டத்தின் அமைத்தின் கிட்டத்தின் தின் கிட்டத்தின் அமைத்தின் கிட்டத்தின் தக்கத்ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் தத்தின் கிட்டத்தின் அமைதின் கிட்டத்தின் தக்கத்ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் அங்கே கண்டம் தக்கத்ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் தத்தின் கிட்டத்தின் அமைதின் கிட்டத்தின் தக்கத்ததி கிட்டத்தும் ததி கிட்டத்தும் ததி கீட்டாத்தும் நாலு நாளாக கொடுக்குறச்சு அது திசிரத்தில் விட்டோம். ததி கீட்டாத்தும் மூணு கொடுக்குறச்சு கண்டத்தில் விட்டோம். ஸோ அதை எல்லாம் வாசிச்சுட்டு அந்த கூற வாசிப்பார். அதை நான் வாசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் படிச்சு நல்ல நிச்சயம் இருக்கணும். தாளத்தை நிறைய சொல்லி 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 பார்த்து நீ பண்ணணும் அப்படின்பார். Thank you.
அந்த மாதிரி இந்த நடைய சொல்றச்ச இன்னொன்று சொல்லிட்டேன், கண்ட நடையில இந்த பயணி இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் பண்ணது. தட்டி கிட்ட 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 தட்ட
ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங். நான் அதை கணக்கு சொல்றச்சு அதை எப்படி ரசிக்கிற மாதிரி பண்ணணும் பார். நான் பண்ற விஷயம் தினகதிங்க அப்படின்னு வேரியேஷன் கொடுக்குறச்சு அவன் வந்து புரியாதவங்க கூட அவன் மண்டே ஆட்டணும் பார். அந்த கணக்கு புரிஞ்சுட்டு இருக்க புரியாத கூட அதை மண்டே ஆட்ட வைக்கணும் நம்ப. அந்த மாதிரி ஆசை பண்ணுவோம் பார். இன்னொரு ஒரு விஷயம்னா ஒரு நாளைக்கு தெரியும் ஒரு நாளைக்கு சொன்னார் மூணு தள்ளி திசனா வாசிக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லி கொடுத்துமா. இது வந்து அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். பேரலல் தாட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரியாது, ரெக்கார்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அதை கொண்டு வந்தாலும் தோன்றது பேரலல் தாட்ஸ் இருந்திருக்கலாம். மிஸ்ரு சாப்பிட்டு மூணு தள்ளி வரைச்சு திசனம் வாசிக்க முடியாது, என்ன பண்ணலாம் சொல்லு. இப்போ சத்துவசிரத்தையும் திசனம் மாத்திர போர்வே சத்துவசிரம் வாசிட்டு திசிரப்படுத்துற அதையே திசிரப்படுத்தி நீ சத்துவசிரமா மாத்தினா மூணு தள்ளி வரும் அப்படிங்கிறது. அது 386 பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்ட்ல நான் அது டிசைன் பண்ணா நான் பெருசா டிசைன் பண்ணல வர்றதோ அதை சொல்லி வச்சு நான் அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கோர்வ பண்ணிச்சு மேக்சிமம் லிமிட் வாசஸ் மூணு ஆவர்த்தனத்துக்கு தான் மேலே போகாது. ரெண்டு கலர் மூணு ஆவர்த்தனத்துக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஏஸ்தட்டிக் லிமிட் கொஞ்சம் குறையணும்னு ஒரு அபிப்பிராயம். இதெல்லாம் சப்ஜெக்டிவ். அவர் அப்பர் லிமிட் 3 ஆவர்த்தம் தான் ரெண்டு கலர் பண்ணுவார். அதை திசைப்படுத்துறது 1.5 ஆவர்த்தம் 2 ஆவர்த்தம் இவ்வளோ தான். அருதிகளும் அந்த மாதிரி அருதிகளும் ரொம்ப அழகாக பிடிச்சி பிடிச்சா ரொம்ப அழகாக வைப்பார். அதெல்லாம் ஒரு ஒரு குரூப்பத்தால்தான் 4 ஆவர்த்தம். மிஸ்டர் சார்னா 3 ஆவர்த்தம் கடைசியில் வைக்கிறது, நடுவில் வைக்கிறதுனா ஒரு 6 ஆவர்த்தனம் தான். இந்த மாதிரிலாம் இருப்பார். இந்த டிசைனில் பாவம் ஒரு சிஷியன் அவன் வாசிக்கிறான், ஒரு சாமான் அவன் வாசிக்கிறான், ஒரு கோர் அவனை வாசிக்க சொன்னான், வாசி சொல்லிட்டு அவர் பண்ணதை நான் சொல்லி கொடுத்தேன். ஆமாம் திசைப்படுத்துறது. அதுக்கப்புறம் ஒரு ஜுகல் மந்தி செக்ஷன் பார்த்துட்டு தென் ஒரு கண்ணனோட பிட் டிகேஜ் ஆகி வாசிச்சிருப்பார். அதோட நான் மைண்ட் ஆகி கடைசியில் மணியை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. அவரோட கோர்வை தான்
ஃபெஸ்டிவல் யூஎஸ்லாம் போயிருக்கார் அந்த காலத்தில் சவுத் இந்தியன் பர்கஷன் அவர் தான் முதல்ல போயிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அங்கே போகிறச்சே வந்து ஹாலிவுட் போவில் வந்து இவர் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே ரவிசங்கர் வந்து இவரை இன்வைட் பண்ணி வாசிக்க சொன்னார். அவர் முதல்ல ஹிஸ்ட்ரி பண்ணேன்னு சொன்னார். பட் அவர் சொன்னார் ரவிசங்கர் வாங்க வாசிக்கலாம் வாங்க பண்ணிக்கணும் கிவிட் அ ட்ரை அப்படின்னா அப்போ தான் ஜுகல்மந்தி கான்செப்ட் ஆரம்பிச்சுன்னு சொன்னார். அதில் என்ன ஒரு விசேஷம்னா ஜுகல்மந்தி வாசிக்கிறச்சு கூட பாலகாட்டு இருக்கும் பாலகாட்டு போக தான் இருந்தார். கத்தைக்கு ஒரு பாலகாட்டுறவும் ஜுகல்மந்தி ஒரு பாலகாட்டுறவும் அந்த அந்த ஒரு ஃபார்ம் அப்படியே இருந்தது. ஆனால் சங்கரன் சார் ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிளே ரெஸ்பெக்ட் தி ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிளே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் யூ ஷுட் பி யுவர் செல்ஃப், பட் ஆல்சோ யூ ஷுட் ரெஸ்பெக்ட் அண்ட் பிளே. அதில் அந்த ஒரு அம்சம் இதை பார்க்கணும் ஜுகல்மந்தி கலாரா போட வாசிச்சு. So close to his heart.
இஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மிருதங்கம் இஸ் நாட் பை இட் செல்ஃப். அவர் ரொம்ப அவர் வந்து அவ்வளோ கேர் எடுத்துப்பார், அவ்வளோ கேர் எடுப்பார், ரொம்ப ஸ்ரத்தை, அவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்கும். அந்த மீட்டு சாப்பி சுத்தம் கச்சேரிக்கு எடுத்துன்னு போக மிருதங்கத்தை தடந்த உடனே வண்டனா அவன் தட்டில் பாட்டு லீச்சின்னு வண்டல இருக்கும், அந்த தொப்பி எதவாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப கேர் எடுத்துப்பார். ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், அது அவர் குமார் சாருக்கும் தெரியும். பழனியில் அவருக்கு ஒரு ஃபேமிலி வெட்டிங், அது போகணும், போயிட்டு வந்த உடனே மேனேஜர் ஸ்ரீனிவாஸ் கச்சேரி, இந்த ரிப்பேர் வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு தாமதம் எடுத்து அது வரணும் வரணும் வெயிட் பண்ணுறா, அது ஒரு ஒன்றரை கட்டிக்கிது ஊருக்கு மேனேஜர் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீக்கு ரெடி ஆகலை, ரெடி பண்ணணும். அவர் சொல்லிட்டார், இந்த பாரு அந்த கல்யாணம்லாம் இருக்கட்டும், குமார் வரணும், வந்தப்புறம் அது சரி பண்ணதான் நம்ம கல்யாணத்துக்கு வரும், இல்லைன்னா வரமாட்டேன், இதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த அளவுக்கு இதுவாக இருந்தார். அதுக்காக குமார் வந்துட்டான், குமார் வந்திருக்கான், சுசை குமார் அவர் ரொம்ப செஞ்சிருக்கான், அவரோட மரணம் பெரிய அப்ளாஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெடி பண்ணிட்டு தான் அது போனார், எதுக்கு சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ரத்தை இல்லை. அதே மாதிரி ஆட்டிடியூட் ஆன் ஸ்டேஜ், அரியமுனி ராமானுஜர் வாசித்தாலும் சரி, அபிஷேக ரகுராம் வாசித்தாலும் சரி, யாருக்கு வாசித்தாலும், விஜய் சிவா வாசித்தாலும், ரவிக்கின் வாசித்தாலும் சரி, கேஎன் வாசித்தாலும், டிகே, எல்லா யாருக்கு வாசித்தாலும் ஆட்டிடியூட் தி சேம். பெரியவாளுக்குனா ஒரு மாதிரி, சின்னவாளுக்குனா ஏறி உட்காருமே ஒன்று டாமினேட் பண்ணுவார் கிடையாது, அந்த சின்சியரிட்டி ஹி ஷோட் இட் இன் திஸ் பிளேயிங். சும்மா அச்சு சுச்சு ரசிச்சுட்டா போகிறாரு, நம்ம வாசிக்கு ரசிச்சில் காமிப்போம், ரசனை வாசிக்கிற காடணும். ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருப்பார் அந்த மிருதங்கத்தை தயார் பண்ணுறதுலேயும், இந்த கச்சேரி சின்னவாள பெரியவாள் அந்த ஆட்டிடியூட் ஸ்ரீ பாஸ் வேரி ரியலி வெரி சின்சியர் டு கோர், அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது ஒரு செக்ஷன் தான் கடைசியாக வச்சுருக்கேன். என்ன ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மிருதங்க வித்வானுக்கு பாட தெரியணும், பாட்டு நல்லா ரசிக்க தெரியணும், ஒரு பாடகனுக்கு மிருதங்கத்தை பற்றி தெரியணும், அதுக்கு தான் அந்த பிட்டை கடைசியாக வச்சுருக்கேன். அவர் வந்து நான் செய்த புதுசில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணணும் வாத்தியாரோட பண்ணும்போது ஏதோ சிந்தாமணி பற்றி பேசறச்சு, சிந்தாமணியோட ஆரோணம் அவர் சொல்லிருக்காங்க, சொல்லி கொடுத்தார். சின்ன 22 வயசு 24 வயசு இருக்கும் அப்பா போது ஸ்கூல் டேப் வச்சிருப்பார் நிறைய ஸ்கூல். அப்பப்போ நான் அச்சம்பி ரகு கிட்ட தான் போய் ரிப்பேர் பண்ணாங்க, நீடில் போயிடும், அதுக்கு அச்சம்பி ரகு கிட்ட தான் போய் ரிப்பேர் பண்ணாங்க, ஏதாவது ரிப்பேர் பண்ணிருக்கேன். போட்ட அப்புறம் இப்படி ஏதாவது டேப் போடுவார், ராதாத்மன் பிள்ளை டேப் போடுச்சுப்பார், நிஷாத் எப்படி வச்சிருக்காரு, நிஷாத் எப்படி வச்சிருக்காரு பார். இந்த மாதிரி சர்ச்சைகள் எல்லாம் மியூசிக்ல இருக்கிற சர்ச்சைகள்லாம் பேசுவார். அப்படி போறச்சே வண்டியில போறச்சே இப்படி ரொம்ப உறக்க பாட மாட்டார், லேசா அப்படி கம் பண்ணிட்டு வருவார். இந்த சுருட்டி ஆனந்த பைரவி பைரவி இதெல்லாம் அப்பப்போ ஒரு இப்படி ரிலாக்ஸ் ஆகி இப்படி அவர் அதையாம பாட சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். எதுக்கு சொல்லுவாங்க, அந்த பாட்டு அவ்வளவு தெரிஞ்சிருக்கோம், ரசிச்சு வாசிக்கணும். வேடிக்காம பேசுவார், மேடல் எதையுமே ஒட்டி கொடுக்க மாட்டார், நீ ஓடி போய் ஓடி எடுத்து கொஞ்சம் தப்பு நடந்தாங்க விட்டு கொடுக்க மாட்டார், சிரிக்க மாட்டார், அனாசமா கிளிப் பண்ண மாட்டார். அதே மாதிரி இப்போ ஸ்ரீ டிஜே டிகே ஜெயராமோட கிளிப்பிங் போட போகிறான். டிகே ஜெயராமன் கிட்ட வந்து அதே மாதிரி இதுவும் ஒன்று சொல்லணும், அவர் வந்து அவர் கடைசி காலத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தவன் தான் அந்த கச்சேரி, இவன் என்ன பற்றி பேசிக்கிறேன்னு நினச்சிக்கோன்னு தவறாக நினச்சிக்கோன்னு ஏதோ சொல்லணும் தோணும். அவர் வந்து வைத்தியெல்லாம் அப்போ வாசிக்க ஆரம்பிச்சாச்சு, மனோஜி நல்லா அழகாக ஆக்கணும்டா அப்படின்ட்டு அவரையும் மம்மியும் போட்டு ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு ஒரு மனசு வச்சுருந்தார். அவர் காலம் ஆயிட்டார், பட் பரவாயில்ல, அப்போ நான் அது ரகுசார்கிட்ட வந்து சேரலை, பட் அடுத்த வருஷமே நான் வாத்தியார்கிட்ட சேர்ந்தேன், அவர் நடத்தி கொடுத்தாரு, ஸ்ரீகேவின் எனக்கு பண்ணி கொடுத்துட்டார். அதனால் அது இருக்கட்டும். என்னென்னா ஸ்ரீ டி கே ராம் கச்சேரி ஒன்று போகும்போது நான் மிருதங்காரங்கிட்ட, நான் சின்ன பையன் தான், மிருதங்காரங்கிட்ட ரிப்பேர்ஸ் கிட்ட எனக்கு பண்ணிட்டு போயிட்டேன், கடலுக்கு கொடுத்துட்டு முக்கா கட்டு ஸ்ரீக்கு எடுத்துன்னு போயிட்டேன். அதில் வந்து ஸ்ரீராம் வயலின் பாலாஜி சங்கர் கூட பாடினான், சேர்க்கிறேன் சேர்க்கிற சேரலை, 5 நிமிஷம் ஆச்சு 10 நிமிஷம் ஆச்சு, இப்படி பார்த்துட்டு தெரிஞ்ச சேராது மீட்டு தூக்கல் இப்படி ஒன்று இருக்குன்றது அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு பாடகர் அன்னைக்கு அதை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கச்சேரி ஒரு கல்யாண கச்சேரி வைதிக்கு வாசிக்கக்கூடிய நான் கூப்பிட்டேன், ஒரு மாதம் கழிச்சு அதுக்குள்ளேயும் நான் அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணிட்டேன், சரி பண்ணிவிட்டு வாத்துக்கு போயிருந்தேன் கல்யாண கச்சேரி போகிறதுக்கு முன்னாடி. சார் இந்த வாத்தியம் நல்லா இருக்கு, அப்போ நான் ரகு சார் கிட்ட வரலை, அப்போ சொல்கிறார் இது பாரு வாத்தியம் நிறைய வாங்கி போடணும், நல்லா மெயின்டைன் பண்ணோம், அப்போ இவரை பற்றி சொன்னார், இவரை பற்றி சொல்லிவிட்டு அவர் எல்லா மிருதங்க வித்வான் பற்றியும் அவ்வளோ சொல்லுவார்.
இப்போ அவர் தாளம் போட்டிருப்பார். அவர் வாசிக்கிற ஒரு ஒரு கணக்கும் ஒரு ஒரு அக்ஷரமும் அந்தந்த அந்த ஒன்று தெரியுமா ரெண்டு தெரியும் பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு வரும். ஸோ எதுக்கு சொல்கிற பரஸ்பரமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இவர் சிந்தாமணி பற்றி பேசுகிறதோ ஒரு ஆனந்த வேதி பற்றி பேசுகிறதோ இவர் இந்த லயத்தை லயத்து விஷயத்தை பற்றி பேசுகிறதோ இப்படிதான் இருந்தால் அந்த காலத்தில் பாருங்க பாருங்கள் ஒரு இது அவர் சிக்கி பாஸ்கரன் போட்ட தாளமாக இருக்கட்டும் ஸ்ரீ கேவின் போட்ட தாளமாக இருக்கட்டும் ஓரியட்டி எல்லாமே ஒரு அவ்வளோ பர்ஃபெக்ட் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனோட போகலாம். ஸோ ஒரு கண்டர் நடக்கிங்கோட அது முடிச்சுட்டு அப்புறம் வாதியார் பற்றி சொல்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு கண்டர் நடக்கிங்க the letter I said. I saw the letter. He has written.
Immediately I said yes. Unconditional. That was my question, because I am waiting in his presence. To me, he was like God, you know. I was not just seeing a human, seeing a human being, I was seeing a God. And I sat with him as a student in his concert. I was the proudest man in the world. I felt nothing to equal me. That was my feeling. Thank you.